ஹலோ சில்ட்ரன், இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.20 சம் நம்பர் 8 பார்க்க போகிறோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஷுட் பி ஆடட் டு மேக் எக்ஸ் பவர் 4 பிளஸ் 64 ஏ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் பவர் 4 பிளஸ் 64 கூட எதை ஆட் பண்ணும்போது அது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ இது எப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எக்ஸ் பவர் 4 பிளஸ் 64. ஓகே, இப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, எக்ஸ் ஸ்கொயர்ட் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம் இல்லையா. எக்ஸ் பவர் 4 வந்து எக்ஸ் ஸ்கொயர்ட் த ஹோல் ஸ்கொயர். ஸோ பவர் ஆஃப் பவர் அப்படின்னு சொல்லும்போது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் பவர் 4 தான் கிடைக்கும். ஸோ அதை வந்து நான் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். ப்ளஸ் 64 எப்படி எழுதலான்னா, 8 ஸ்கொயர்னு எழுதலாம் இல்லையா. ஓகே, ஸோ இது வந்து எப்போ நமக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இது கூட எதை ஆட் பண்ணால் அது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இதை வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் அந்த மாதிரி நம்ம இப்போ எழுதியிருக்கோம். இப்போ இது கூட எதை ஆட் பண்ணும்போது நமக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இதை பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னா, இப்போ இதை வந்து ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணலாம் இல்லையா. இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர். எனி நம்பர் பவர் ஸ்கொயர் இருக்குதுன்னா அதுதான் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு அர்த்தம் இல்லையா. ஸோ இப்போ இது கூட எதை ஆட் பண்ணும்போது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடைக்கும் அப்படின்னா, இந்த ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இது கூட ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படிங்கிற ஃபார்முலா மாதிரி நமக்கு வருது இல்லையா. ஸோ அப்போ இது கூட ஒரு 2ab அப்படிங்கிற டேர்மை ஆட் பண்ணும்போது நமக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக அது கன்வெர்ட் ஆகிடும். இப்போ இருக்கிற டேர்ம் வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு இருக்குது, அது கூட ஒரு 2ab டேர்மை ஆட் பண்ணோம்னா நமக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக அது கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ இதில் பார்க்கும்போது ஏக்கு பதிலாக ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு இருக்கு இல்லையா. அப்போ ஏக்கு பதிலாக என்ன இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு இருக்குது, பிக்கு பதிலாக என்ன இருக்குன்னா 8 இருக்குது. ஓகே, அப்போ இது கூட எதை ஆட் பண்ணும்போது நமக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடைக்கும் அப்படின்னா, ப்ளஸ் 2 இன்ட்டு ஏக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது, இன்ட்டு பிக்கு பதிலாக 8 இருக்குது இல்லையா. ஸோ அப்போ இது கூட எதை ஆட் பண்ணுறோம், ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர்டு கூட 2 இன்ட்டு 8 வந்து 16 எக்ஸ் ஸ்கொயர்டு ஆட் பண்ணும்போது நமக்கு இது வந்து என்ன மாதிரி கிடைக்குதுன்னா, எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 8 த ஹோல் ஸ்கொயர்டு அப்படிங்கிற ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக கிடச்சிருக்கு. அப்போ எதை ஆட் பண்ணியிருக்கோம், 16x² அது வந்து நம்மளோட ஆப்ஷனில் செகண்ட் ஆப்ஷன். ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன்.